என்னென்னமோ டயட் ஃபாலோ பண்ணிட்டேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கரையில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த 4 முறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது சாப்பிட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30-40 நாட்களுக்குள்ளேயே நிறைய பேருக்கு, நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நிறைய பேருக்கு கொழுப்பு கட்டி கரைய ஆரம்பிச்சிருக்கு, உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் இந்த அளவும் குறைஞ்சிருக்கு. அகில்கட்டை குடிநீர் இது யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சிந்தா. உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம சொல்வோம். ஆனால் அந்த கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதிகப்படியான இந்த கொழுப்பு சத்து என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்ல டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்கின்னோட ஒவ்வொரு லேயர்ஸ்லையும் மசில் ஃபைபர்ஸ் இதுக்கு இடையிலையும் என்ன ஆகும்னா கொழுப்பு சத்து போய் நிறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு எப்படி இருக்கும் பாடி ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்ம்ஸில் முக்கியமாக பெண்களுக்கு கைகளில் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக கொழுப்பு வந்து சேர ஆரம்பிச்சிடும். இந்த கண்டிஷனில் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள்லையும் கொழுப்புகள் சேர ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். விசரல் ஃபேட் அப்படின்றது உள் உறுப்புக்களில் எல்லா உறுப்புகள்லையுமே மேலே மேலே நமக்கு வந்து கொழுப்பு படிஞ்சிக்கிட்டே வரும். ஹார்ட்டில் கொழுப்பு படிஞ்சிருக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஹார்ட் வால்வெல்லாம் கொழுப்பு அடைச்சிருக்கு, ஹார்ட் பிளாக் இருக்குது, கொழுப்பு சத்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லிவர். லிவர் அதாவது கல்லீரல் மேலே கொழுப்பு படிஞ்சிருக்கும். கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர், ஸ்டேஜ் 4 வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பெரிட்டோனியல் லேயர், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் பகுதிகளில் அதிகமாக கொழுப்பு சேர்ந்து இது வந்து லூஸ் டிஷ்யூவாக இருக்கும். அதனால தான் வயிற்று பகுதியில் நிறைய பேருக்கு தொப்பம் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக அடி வயிற்று பகுதியில் நிறைய கொழுப்பு சேரும், தொடைப்பகுதிகளில் கொழுப்பு சேர்ந்து இது எல்லாமே சேர்ந்து உடலோட எடை அதிகரிப்பிற்கு இது ஒரு காரணமாக இருக்குது. விசரல் ஃபேட் உள் உறுப்புகளில் கொழுப்பு படியிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கு தெரியும் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, இருதயத்தில் இருக்கக்கூடிய வால்வுகளில் அடைப்பு இருக்குது, இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களை கொரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதில் அடைப்பு இருக்குது அப்படின்னும் பொழுது தான் உயிருக்கு ஆபத்தான நிலைகள் வந்து ஏற்படுது. இப்போது இந்த பிளாக் இருக்குது அப்படின்னும் பொழுது இன்னும் ஒரு சிலருக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம், நிறைய பேருக்கு தோலில் இந்த கட்டிகள் இருக்கும், கொழுப்பு கட்டிகள் இருக்குது, முகத்துலேயோ இல்லை முதுகு பகுதிகளை உடலை எந்த பகுதிகளில் வேணாலும் கொழுப்பு கட்டி ஏற்படலாம். இது வந்து பெயினே தெரியாது நமக்கு, எப்படி வெரிகோஸ் வெயின் வருது அப்படின்னும் பொழுது பெயினே தெரியல, லாஸ்ட் ஸ்டேஜில் தான் அது வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி நமக்கு வந்து வெளியில் வெடித்து அங்கே எல்லாம் நிறைய புண்கள் ஏற்படுதோ, அதே மாதிரி இந்த கொழுப்பு கட்டி லிப்போமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கொழுப்பு கட்டி இருக்கும்போது நமக்கு பெயினே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக இது வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெயின்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம இதை கவனிக்காமல் ஆரம்ப காலகட்டத்தில் விட்டுருவோம். ஆனால் உடலில் உள்ளுறுப்புகளில் நிறைய கொழுப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை எனக்கு வந்து நான் என்னென்னமோ டயட் ஃபாலோ பண்ணிட்டேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கரையில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த 4 முறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது சாப்பிட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30-40 நாட்களுக்குள்ளேயே நிறைய பேருக்கு, நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நிறைய பேருக்கு கொழுப்பு கட்டி கரைய ஆரம்பிச்சிருக்கு, உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் இந்த அளவும் குறைஞ்சிருக்கு. என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவில் அதிகமாக பூண்டு வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும். முக்கியமாக சின்ன வெங்காயம் நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எப்படி நான் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை மட்டுமே குடிக்கலாம், அது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல அப்படின்றவங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை மட்டும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் காலை மாலை இரண்டு வேளையும் இந்த சின்ன வெங்காயம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது நான் இங்கே ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கிற மெடிசன் லிப்பமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, அத்ரோஸ்கிளரோசிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஸ்பெஷலாக ஒரு மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னா நத்தைச்சூரி சூரணம். இந்த நத்தைச்சூரி சூரணம் இதோட இன்னும் நிறைய மூலிகைகள் சேருது, இது இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆக்ஷன்,
நத்தைச்சுருக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆக்ஷன் என்ன, உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா கொடிவேலி எண்ணெய் பயன்படுத்தி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக கொடிவேலி எண்ணெய் நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்டில் ஒன்று. யார் யாருக்கெல்லாம், அதாவது கேன்சர் நோயாளிகளுக்கு கொடிவேலி எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோம். அது அதோட செயல்முறை, அதாவது கொடிவேலி எண்ணெய் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பயன்படுத்துகிறோம், அதோட செய்முறை வேறு மாதிரி இருக்கும். கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கொடிவேலி எண்ணெய் பயன்படுது. தினமும் இந்த கொடிவேலி எண்ணெய் ஒரு நாளைக்கு 2-3 times நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த கொழுப்பானது, அந்த கட்டிகள் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது அடி வயிற்று பகுதியிலையும் நம்ம தடவிட்டு வரலாம். அடுத்தது அகில்கட்டை குடிநீர். இது யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும். இந்த அகில்கட்டை குடிநீர் நான் எப்படி செய்யலாம் அப்படின்னா, அகில் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த மரக்கட்டை வந்து இந்த சாம்பிராணி மாதிரி புகை போட்டு நம்ம கூந்தலில் காமிக்கலாம். அடுத்தது உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், முக்கியமாக லங்ஸில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றவும், அதிகமாக கொழுப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த அகில்கட்டை குடிநீர் பயன்படுத்தலாம். ஒரு சின்ன துண்டு அகில்கட்டையை எடுத்துகிட்டு அதை வீடுகள்லேயே நம்ம வந்து கஷாயம் மாதிரி எடுக்கலாம். அல்லது இப்போது நம்மளும் அதை மருந்தாக கொடுத்துட்ருக்கோம், இந்த கஷாய பவுடராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமான இன்னொரு மருந்து என்னென்னா பாவன நெல்லி சூர்ணம். அது என்ன, நெல்லிக்காய் தெரியும், நெல்லிக்காய் சூர்ணம் கூட நமக்கு தெரியும். பாவன நெல்லி சூர்ணம் அப்படின்றது என்னென்னா, இந்த நெல்லிக்காய் பவுடரை நம்ம சில மூலிகைகளோடு சேர்த்து பாவனை செஞ்சு கொடுக்குறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ப்ரிப்ரேஷன் செய்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், பட் இதோட வீரியமானது ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்கும். 1/2 gram அளவுக்கு இதை வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 times குடிச்சிட்டு வந்தாலே போதுமானது. யார் யாருக்கெல்லாம் இதை நாங்கள் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம் இந்த மருத்துவமனையிலன்னு பார்த்தோம்னா, இருதயத்தில் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு, ஆஃப்டர் டெலிவரி, டெலிவரி முடிச்சுட்டு இங்கே உடலில் அதிகமான கொழுப்பு சேர்ந்துருக்கு, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மருந்துகளோடு இந்த பாவன நெல்லி சூர்ணமும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைவதற்கு உணவு முறைகள், உடற்பயிற்சி முறைகள், நான் சொன்ன இந்த மருத்துவ முறைகளும் இதுவும் பயன்படுது. கொழுப்பு கட்டி இருக்குது அப்படின்றவங்களுக்கோ, இல்லை அதிகமாக ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு சிறந்த முறையாக இருக்கும். இதையும் தாண்டி அடிக்கடி வெந்நீர் குடிச்சிட்டு வரலாம். இப்போ நான் நார்மல் வாட்டர் குடிக்கிற மாதிரி நம்ம வெது வெதுப்பான தண்ணி அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது டைஜஷன் நமக்கு நல்லா ப்ரொமோட் பண்ணும். அடுத்தது எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அசைவ உணவுகள் கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த உணவு முறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டி குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.